லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சீதா நீ சொல்லு. கோயிலுக்கு வந்தது எனக்காக இல்ல, உங்களுக்காக. நீங்களே சொல்லுங்க. மீரா, சிம்ம ராசி, மக நட்சத்திரம். மக நட்சத்திரே சிம்ம ராசோ ஜாதஸ்யா மீரா நாம தேசியா ஆவயோகோ. சத்யா, மகர ராசி, கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரே மகர ராசோ ஜாதஸ்யா சத்யா நாம தேசியா ஆவயோகோ. சக குடும்பானாம் சேமஸ்தைரிய உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியும், சாமி கும்பிடு. சீதா, இதெல்லாம் உன் வேலை தானா? இதுக்குதான் பிளவுஸ் தச்சியா? காதலர்கள் சந்திக்கும் போது இப்படி எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. கடவுளே, இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில கூடிய சீக்கிரமே ஒண்ணு சேரணும். ஓம் காமா காமா கமலாஸ்தனத்தாம் காம்யாஸ்ததாம் கங்கணசூலஹஸ்தாம் காஞ்சி நிவாசாம் கனகப்பிரபாசாம் காமாட்சி தேவிம் கலையாமி சித்தே உத்யத்வான சகஸ்ரகோடி சத்ருஷாம் ஹேயூரஹரூபலாம். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் கோயில சுத்திட்டு வரேன். சரி. சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க. மகா, ஆடிட்டரியா அட்வகேட்டியே எங்க வர சொல்றதுன்னு சொல்லவே இல்லையே. அவங்கள ஆபீஸ்க்கே வர சொல்லுங்க, அங்க வச்சே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏ, வீட்ல வேண்டாமா? எதுக்கு வீட்டுக்கெல்லாம்? ஆபீஸ்லயே டிஸ்கஸ் பண்ணலாம். சைன் பண்றத மட்டும் வீட்டுல வச்சுக்கலாம். ஏ மகா, ஏன் வீட்டுல வேண்டான்னு சொல்ற? இந்த விஷயத்த பேசுறதுக்கு அந்த தையக்காரிக்கு நாம ஏன் பயப்படணும்? யாருக்கு பயம் அண்ணே? மகா எப்பனே பயந்துருக்காங்க? டேய், ஏண்டா நான் தேவையில்லாம மாட்டி விடுறேன். நான் அப்படி சொல்லல. வீடா இருந்துச்சுன்னா வசதியா இருக்குமே நினைக்கிறேன். வீட்டுல வேண்டாம், ஆபீஸ் தான் பெட்டர். போலமாங்க. சரி வா. எவ்வளவு நாளைக்குதான் நம்ம இப்படியே இருக்கிறது? இப்படியேனா இந்த இடத்துலயே வா. பரவாயில்லையே, உனக்கு கூட இப்பெல்லாம் ஹியூமரா பேச தெரியுது. ஏன் பேசக்கூடாதா? நீ பேசுறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுல, எனக்கு தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? சீரியஸா கேக்குறேன், என்னதான் உன் பிளான்? பொண்ணு கேட்டு வாங்க. மறுபடியும் மகாலட்சுமி கிட்ட அசிங்கப்படணுமா? அசிங்கப்பட்டா பரவாயில்ல, பொண்ணு கேட்டு வாங்க. சரி, பொண்ணு கேட்டு வர வந்தா உங்க அண்ணி மகாலட்சுமி உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? முதல்ல நீங்க பொண்ணு கேட்டு வாங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். உங்க வீட்டு ஆளுங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. நீ இன்னும் எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகாம இருந்தாலும் மகாலட்சுமிக்கும் உங்க அண்ணங்களுக்கும் உன்னை பத்தி எந்த கவலையும் இருக்காது. பொண்ணு கேட்டு வந்தா தானே ஒரு முடிவு தெரியும். எனக்கு உன்னை கட்டி கொடுக்கூடாதுன்னு அந்த மகாலட்சுமி எப்பயோ முடிவு பண்ணிட்டான். இனிமே நான் புதுசா முடிவு எடுக்க போறா, சும்மா விருப்பத்திட்டு இருக்காத. அப்போ திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. என் அண்ணனுங்க சம்மதம் இல்லாம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அண்ணனுங்களா?
அவங்க அண்ணனுங்களா? அவங்க தான் உன் முத எதிரிங்க. ஹலோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீதான் அண்ணனுங்க அண்ணனுங்க உயிரை விட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு உன் மேல எந்த அக்கறையும் இல்ல. அது உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு நிமிஷம், நான் அன்னதானத்துக்கு பணம் தரேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். இருங்க, நான் எடுத்துட்டு வா, சீக்கிரம் வா. நான் கொடுத்துறேன், கார்ல வெயிட் பண்ணுங்க. எல்லாம் முடிச்சிடலாம் சார். ஏங்க? ஆ, சொல்லுங்கம்மா. அன்னதானத்துக்கு காசு கொடுக்க மறந்துட்டேன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரசீது போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. வரேம்மா. இவ்வளதுக்கு இங்க வந்தா கண்டிப்பா தனியா வந்திருக்க முடியாது. அப்ப ராமு இவ கூட தான் வந்திருக்கணும். அவ எங்க? என்ன இருந்தாலும் அவங்க என் அண்ணனுங்க. மறுபடி அவங்கள பார்த்து பேசுங்க. அப்போ உங்க அண்ணங்க சொல்லாம நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் நாம எதுக்கு அதை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம்? டைம் வேஸ்ட். நில்லுங்க சத்யா. ஓ, இதுதான் அந்த தையக்காரியோட பிளானா? இதான் நான் செய்யாததை செஞ்சு காட்டுறேன்னு சொன்னாளா? கூடிய சீக்கிரமே உனக்கு இந்த மகா யாருன்னு காட்டுறேன். எதுக்கு சண்டை போடுதிய? சண்டை போடவா இங்க நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நல்லபடியா பேசி ஒரு முடிவு எடுப்பியான்னு பார்த்தா இப்படி சண்டை போட்டுக்கிறிய. சீதா, இவளை திருத்தவே முடியாது. வண்ணங்க மட்டும் நல்லவங்களா இருந்தா இவளை கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. அவங்க மூஞ்ச பாத்திருக்கியா? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க மாதிரி மகாலட்சுமி சொல்ற எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருப்பாங்க. சீதா, அண்ணனுங்களை எதுக்கு தப்பா பேசுறாரு? பேச வேண்டான்னு சொல்லு. தயவு செய்து ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. இவளுக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்ல. கடைசி வரைக்கும் நான் அசிங்கப்பட்டே சாவணும். இவ அதுக்குதான் ஆசைப்படுறா. என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்டனா? போதும், நிறுத்துறீங்களா? கல்யாணத்தை பத்தி எல்லாம் நீங்க பேச வேணாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க அண்ணனை மட்டும் இல்ல, உங்க அண்ணி மகாலட்சுமி சம்மதத்தோட உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு. சரி, நான் கிளம்புறேன், நீங்க இவளை கூட்டு போங்க. ஏன், எங்களுக்கு போக தெரியாதா? பாத்தீங்களா, இந்த கோபம் தான், இந்த கோபம் தான் இவள்கிட்ட எனக்கு பிடிக்காதது. நீங்க மட்டும் என்ன பேசிட்டு இருக்கும் போதே பாதில எந்திரிச்சு போறீங்க? பாவம் இல்ல நீங்க. அந்த குடும்பத்துல ஒரு நல்லது கெட்டதை விசாரிக்க கூட ஆளே இல்ல. உங்களுக்காக தான் இவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம காத்துக்கிறக்காக. நீங்களே இப்படி பேசினா எப்படி? தெரியும் சீதா, என்னாலதான் இவளுக்கு இவ்வளவு பிரச்சனை. நான் தான் இவளோட வாழ்க்கையை கெடுத்தேன். அந்த குற்றுணர்வு எப்பவுமே இருக்கு. சீதா, அவரை அழ வேண்டாம்னு சொல்லு, அப்புறம் எனக்கும் அழகு வரும்.
வாழ வேண்டாம் சொல்லு. எப்பா மனசுக்குள்ள இவ்ளோ அன்பை வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு சண்டை போடுதிய? அம்மா தாயே, நீங்க தான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். நடக்க விடாம நீங்க தடுக்க நினைச்சத நான் செய்ய போறேன், அதுவும் உங்க முன்னிலையிலேயே நான் செய்ய போறேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க. மகா, மகா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. வீட்டில் இருந்தா மனசு கஷ்டமா இருக்குமே தான் கோயிலுக்கு போனோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியா இருக்கியே. கார்ல வரும்போது கூட ஒரு வார்த்தை கூட பேசல. என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. இல்ல இல்ல, நீ அந்த தர்மகர்தாவை பார்க்க மறுபடியும் உள்ள போன இல்ல, அப்பல இருந்தே நீ சரியில்லை. என்னாச்சு? என்ன மகா, மறுபடியும் சத்யாவை பாத்தியா? ஆமா, சத்யாவை பார்த்தேன். அவ உங்க தங்கச்சி கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். என்னன்னு கேக்குறேன்ல, மீரா பேர்ல இருக்கிற கம்பெனி ஷேர் கூட நாளைக்கே மாத்தி ஆகணும். ஏ, எதுக்கு மீரா பேர்ல உள்ளத மாத்தணும்? மாத்தினாதான் சேஃப்னு தோணுது. என்ன மகா, எதுக்கு இந்த திடீர் முடிவு? திடீர் முடிவெல்லாம் இல்ல, நான் அப்பவே யோசிச்சதுதான். நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஏ மகா, ரிசப்ஷனுக்கு சத்யாவை இன்வைட் பண்ணத மனசுல வச்சுக்கிட்டு பேசுறியா? மீரா முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டா. எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுறா. இந்த தைரியம் அவ வாழ்க்கையை கெடுத்துரும். அது நமக்கும் நல்லது கிடையாது. அவ துடுக்கா பேசுவா மகா, ஆனா நம்மள மீறி எதுவும் பண்ண மாட்டா. எதை வச்சு பண்ண மாட்டான்னு சொல்றீங்க? அன்னைக்கு அத்தனை பேர் இருக்கும்போது அவனை இங்க வர வச்சால அவ என்ன வேணாலும் செய்வா. அவ ஒன்னும் குழந்தை இல்ல. அவளுக்கு சத்யாதான் முக்கியம்னா எப்போ வீட்டை விட்டு போயிருந்திருப்பாள்? மீரா அப்படியான கேரக்டர் இல்ல மகா. இதுவரைக்கும் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கு மேல அவளை நம்புறது முட்டாள்தனம். அவ பேர்ல இருக்கிற ஷேரியும் மாத்தியே ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன். தெரியும், தெரியாமலா போயிரும். தெரியும் போது நெஞ்சே வெடிச்சு சதம். நில்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? கோயிலுக்கு. கோவிலுக்கா? எதுக்கு? குடும்பம் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வரோம். கோயிலுக்கு போறதுக்கு இப்படிதான் போவீங்களா? ட்ரெஸ், மேக்கப், சாமி கும்பிடுறதுக்கு போன மாதிரியே இல்லையே. சீதா, நீ எதுவும் பேசாத, உள்ள போ. பேசாட்டி இன்னும் ஓவரா வாயாடும், கொஞ்சம் பேசாம இருங்க. வேண்டான்னு சொன்னா நீ கேட்க மாட்டியே. நான் கேப்பேன், அதுதான் கேட்காது. ஆமாத்த, இப்போ நீங்க எங்க கிளம்பிட்டிய? நான் எங்கேயும் கிளம்பலையே, வீட்டுலதான் இருக்கேன். பொய் சொல்லாதீ அத்த, நீங்க வெளியே தானே கிளம்புதிய? ஏய், நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்லணும்? நான் வெளியில போறதா இருந்தா போறேன்னு தைரியமா சொல்லிட்டே போவேன். நான் வீட்டுல இருக்கும்போது எதுக்காக வெளியில போறேன்னு சொல்லணும்? நான் என்ன உன்ன மாதிரி பைத்தியமா? ஆத்தா அப்படிதான் தெரியுது. ஏய், ஆஹா, கோவப்படாதீ அத்த, வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லுதிய, அப்புறம் எதுக்கு வெளிய கிளம்புற மாதிரி இவ்ளோ மேக்கப் போட்டு இருக்கிய? ஏய், பேசாம போயிடு. பேசாமதான் போனே,
நீங்க தான் கூப்பிட்டு வச்சு பரிகாசம் பண்ணது நீங்க தானே? என்ன சின்ன மாமியாரே, என்னாச்சு? சின்ன மாமா ரூம் எதுவும் மாறி போயிட்டாங்களா? பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். சீதா வா போலா. இருங்க இருங்க, கொஞ்சம் டவுட்ட கிளியர் பண்ணிக்கிறேன். சின்ன மாமியாரே, சும்மா சும்மா மாமியார் மாமியார்னு சொல்லிட்டு இருக்காத, டென்ஷன் ஆகுது. அப்போ அர்ச்சனா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவா? வேணாமா? இத பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது, என்கிட்ட விளையாடாத. நான் விளையாடலையே, சீரியச்சாதான் கேக்குதே. அது எப்படி முகம் எப்போ விளையாடிச்ச மாதிரியே இருக்கு? தூங்கும் போது கூட மேக்கப் கலைய மாட்டுது. என்ன மாமாவை மயக்கி முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க தானே? வேணா, மரியாதையா பேசு. எப்ப பார்த்தாலும் அவரை ஏண்டி வம்பு கெடுக்கிற, அவரை பத்தி தெரியாம பேசாத. அவர் கராத்தேல பிளாக் பெல்ட். பத்தாததுக்கு பயங்கரமான கோபக்காரரு, டக்குன்னு கை வச்சிருவாரு. மீரா, இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? சீதா இருங்க இருங்க. அப்படியா, அவர் கோபக்காரரா? கராத்தால தெரியுமா அவங்களுக்கு? சரி, டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? என்னது டெஸ்ட் பண்றியா? பல்லு கிளிப் எல்லாம் எகிரிடும். ஒழுங்கா போயிடு. மகா, என்ன மகா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கோயிலுக்கு போனேன் இல்லக்கா, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அங்கேயே வச்சு ஒரு நாலு அரை கொடுக்க வேண்டியதானே? அந்த தையல்காரியோட சேர்ந்து மீராவுக்கும் திமிராயி போச்சு. அவளை அப்படியே அடிச்சு கொல்லணும் தான் என் கை துடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அவளை அங்க வச்சு அடிச்சிருந்தா மீரா அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பா. சீதா அவ கூட சேர்ந்து சீப்பான டிராமா போட்டிருப்பா. அந்த சத்யா நடுவுல பூந்து நியாயம் பேசியிருப்பான். என்ன ஆயிருக்கும்? உடனே அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் மீரா மேல அப்படியே பாசம் பொத்துட்டு வந்திருக்கும். மீராவும் சத்யாவும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அங்கேயே நிச்சயதார்த்தம் பண்ணி முகூர்த்த தேதியும் குறிச்சிருப்பாங்க. அதனாலதான் என் கோவத்தை அடக்கிட்டு யார்கிட்டயும் எதை பத்தியும் சொல்லாம வந்துட்டேன். நீ பண்ணது சரிதான் மகா, ஆனாலும் இதை இப்படியே விடக்கூடாது. விட்டா நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும். சீதா நம்மளை எதிர்த்து சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டான். நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சீதாவை அடக்கியே ஆகணும். கண்ணுக்கு ஒரு சோடா புட்டி கண்ணாடியை போட்டுக்கிட்டு, பல்லுக்கு ஒரு கம்பி கிளிப்ப மாட்டிக்கிட்ட ஊருக்கார பொண்ணுன்னு நாம சாதாரணமா எடை போட்டுட்டோம். தப்பு மகா, ரொம்ப ஆபத்தான பாப. அவளை இதுக்கு மேலே இங்க வச்சிருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா சீதாவை அனுப்பிட்டா மதுவை இங்க கொண்டு வர முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? அந்த பைத்தியக்காரி இங்க இருந்துட்டா மட்டும் மதுவை கொண்டு வர அவ சம்மதிப்பாளா? அவ எதுக்கு சம்மதிக்கணும்? அவ இங்க இருந்தா மது தானா இங்க வருவா? அது எப்படி மகா? சொல்ற, வேட்டக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு புறாவை பிடிக்க வலை விரிக்கும் போது வலைக்கு பக்கத்துல ஒரு புறாவோட ரக்கைய ஓடிச்சு அது பக்கத்துல நிக்க வைப்பாங்க. அது ஏன் தெரியுமா? இருக்கிற புறாவை பார்த்து இன்னொரு புறா ஏமாந்து வந்து அந்த வலையில மாட்டிக்கும். அதே மாதிரிதான் இந்த பைத்தியக்காரி சீதாவோட ரக்கைய ஒடைச்சு அந்த மதுமை தாங்கிற மயில நம்ம பிடிக்க போறோம். மகா நல்லா யோசிச்சுக்க. ஒருவேளை நமக்கு தெரியாம மீராவுக்கும் சத்யாவுக்கும் அந்த சீதா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா?
நம்ம மானம் மரியாதை எல்லாம் மொத்தமா போயிடும். அது எப்படி நான் யோசிக்காம இருப்பேன்? அதுக்கும் ஒரு நல்ல பிளான் நான் வச்சிருக்கேன். அதன பார்த்த எப்போ அந்த சத்யா நம்ம வீட்டுக்கு வந்தானோ அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே மீராவும் சத்யாவும் ஒண்ணு சேர கூடாதுன்னு. நீ சொல்றது கரெக்டு தான் மகா. இத்தனை நாள் சீதாவுக்கு மீரா உதவ போய் இப்ப சீதா மீராவுக்கு உதவுற மாதிரி ஆயிடுச்சு. இத விட கூடாது. நான் முடிவு கட்டுறேன். கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.